நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் கிராமிய கலை, சிலம்பம், கராத்தே, நடனம் என பல்வேறு துறைகளில் சாதனைகள் செய்து ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இந்நிலையில் சாதனை புரிந்த 85 குழுக்களை தேர்வு செய்து தேசத்தின் பெருமை விருது வழங்கும் விழா கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. ஐநாவின் இளைஞர் அமைப்பின் தூதுவர் டாக்டர் கலையரசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் கிராமிய கலை ஆசிரியர்கள், ஓவியர்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள் என பல்வேறு துறை சார்ந்த சாதனையாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கரகாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், பறை இசை என தமிழர் கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றன. இவ்விழாவில் தமிழகம், கேரளா என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலாச்சார ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது.